Hi guys, welcome back to our channel Kichu. So, in this video, we have already told you about the Tirupati continuation. We have packing video. So, we have a set of things. பூஜை பண்ணிட்டு நம்ம வந்து இங்கிருந்து கிளம்ப போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காளிப்பாக்கம் போயிட்டு அங்கிருந்து திருப்பதி போயிட்டு திருப்பதி பார்த்து முடிச்சுட்டு வரும்போது திருத்தணி போயிட்டு நம்ம வரப்போறோம். ஸோ வீடு வந்து முழுசா பாருங்க, வாங்க வரலாம். ஸோ வந்து நம்ம இந்த வேன்ல தான் வந்து போக போறோம். மௌலி வந்து லால் டயருக்கும் லேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். காணிப்பாக்கம் வந்துட்டோம் தனித்தனத்துக்கு உள்ள போன வீடியோ கூடுறாங்க தெரியல, அதர் ஸ்டேட்ல வந்து வீடியோ தின இருக்கோம் பார்க்கலாம். டெம்பிள் காணிப்பாக்கம் டெம்பிள் விநாயகர் கோவில். ஸோ நான் ஈவினிங் போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தேன், நானும் காணிப்பாக்கம் தான், நான் பரவாயில்ல சித்தூரில் கூட நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காணிப்பாக்கம் கோவிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பதி பக்கத்தில் வந்துட்டோம். போகிற வழியில் பசிக்குமில்ல, அதனால் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துருங்க ரெஸ்ட் ஏரியா தான் சொந்த ஒரு பெட்ரோல் பங்க், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் வந்து நிற்க வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்களே சாப்பாடு லெட்டுன்னு வந்துட்டோங்க, எங்கள் ரோட்டில் வந்து நின்று சாப்பிட்ற அளவுக்குலாம் இது இல்லை, அதனால் வீட்லேயே அம்மா சப்பாத்தி அதுக்கப்புறமா தக்காளி சட்னி எல்லாம் செஞ்சு எட்டணுன்ட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு திருப்பதி போயிட்டு முட்டை அடிச்சுட்டு வர வேண்டியது தான். சிவாங்க போய் சாப்பிட்லாம். கரு 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 பாய் காப்பிரைட் வெளியே போய் தான் நிக்கணும். ஏர் வேன் சீக்கிரமா எனக்கு பாப்பா திருப்பதி வந்தியாச்சு. நல்லா இரட்டா இருக்கீங்க ரெண்டு பேரும், வெளிச்சத்துக்கு போலாம், இங்க ஒண்ணுமே தெரியல. என்னடா எடுத்துட்டா மொட்டை போடுற இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் மொட்டை போடுற இடமா? கன்ஃபார்மா தெரியுமா? அப்ப சரி. எங்க இங்க பாருங்க,
பாப்பா தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறத பாருங்க. ஏய் அந்த பக்கமாவே ஏறாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ டெம்பிள் இங்கே இருக்கு. அப்பா செம்ம டயர்டா, அப்பா முடியல. திருப்பதியிலே வந்து ரொம்ப இதாகிடுச்சு நமக்கு. நான் உங்களை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன சொல்லிவிட்டு. இப்போதே நம்ம திருத்தணி ரீச் ஆகிட்டோம். இடக்கா செலுத்திட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ என்னோடய மொட்டை மண்டை பார்த்துட்டு அப்படியே திருத்தணி பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. கொஞ்சம் வந்து க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்குது. அதிகமான க்ரௌடு இல்லை, கம்மியான க்ரௌடும் இல்லை, ஒரு டீசெண்டான க்ரௌடு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். என்னடா நேற்று தான் போனீங்க. நாங்கள் வந்து நேற்று ஒரு 5 மணிக்கு கிளம்பணும் ஈவினிங் போல். இன்னைக்கு வந்து பார்த்து டைம் என்ன பாப்பா? கரெக்டாக 2:40. 2:40 நாங்கள் வந்து 2 மணிக்கு 1:30 இந்த ரேஞ்சிலேயே வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். உண்மையாக வந்து யாருனாலையும் நம்பவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து எம்டியாக இருக்குது, ஃபுல்லாக காலியாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி போனது இது. யாராச்சும் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்ப திருப்பதி போகணும் பிளான் போட்டிங்க அப்படின்னா நிஜமாக போயிட்டு வந்துடுங்க. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. எங்கேருந்து வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆல்ரெடி வேனில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல வேன். அவங்கள்ட்ட வந்து யாரோ சொல்லியிருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம கீழே செக்கிங் பண்ணிதான் நம்மள மலை மேலேயே அலோவ் பண்ணுவாங்க. அதோட கிளிப்பும் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா பாருங்க, இருக்கும் கண்டிப்பா, நாங்க ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் மேல போய் மாடிக்கு போயிட்டு மலைக்கு மேல போயிட்டு போயிட்டோம். என்ட்ரி வந்து தப்பான்னு போனால் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி நாங்கள் வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 2 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30, 1:30 போல் வந்து எங்களை குடோனில் வந்து போட்டாங்க. குடோனில் போட்டாங்க. 1:30 இருக்கும்ல இவங்க போய் அதுக்குள்ளே மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. ஆமாம், நாங்கள் 1:30 நம்ம போய் போடல லைனில். லைனில் 1:30 குடோனுக்குள்ளே வந்து கரெக்டாக 2:22 போகணும். ஏன்னா அங்கே வந்து அந்த ரெட் கலர்ல இருக்கும்ல டிஜிட்டல் இது, அதுல நான் டைம் பார்த்த பாப்பா ஃபீடிங் ரூம்ல இருக்கும்போது 2:22 வந்து குடோன்ல போட்டா அம்மா நட சாத்திரம் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் காலையில வந்து ஒரு 3 மணி போல தரப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் திறந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வெளியே விட்டாங்க. குடோன்ல இருந்து வெளியே விட்டு ஒரு 1/2 hourலயே வந்து நாங்கள் வந்து சாமி கிட்ட போயிட்டோம். ரொம்பவே கிட்ட போயிட்டோம் சாமி கிட்ட. நல்ல ஒரு செம்மையான ஒரு தரிசனம். அப்படியே இங்கிருந்து இப்படி கட்டாயிட்டு போகும்போது இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப என்ன பண்ணிட்டோம்னா 3rd lineக்கு போயிட்டோம். எங்களால சாமி சரியா பார்க்க முடியல. அதனால இந்த டைம் என்னன்னா நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே வந்த ரைட் சைடு நடங்கன்னு முக்கியமா பாப்பா இருந்தா அதுதான் நாங்க ரொம்ப பாத்துட்டு இருந்தோம். யாராச்சும் நெருக்கிடுவாங்களான்னு. ஆனா நிஜமா சொன்னோம்னா இந்த தடவை வந்து நமக்கே நம்ம மக்களை நினைச்ச பெருமையா இருக்குன்ற அளவு ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ரொம்ப நசுங்கினேன். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நசுங்கிற இருக்கும்ல. அப்பெல்லாம் யாருமே பண்ண, எல்லாருமே நல்லா கேப்பிட்டு சாமி பாக்குற இடத்துல 4 ரூபா அதை வந்து நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து சாமியை அருமையாக பார்க்கலாம். அப்படியே பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. செம்மையான ஒரு தரிசனம். தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து 2 பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கவுண்டருக்குள்ளே போயிருந்தோம். கரெக்டாக 5:55 நாங்கள் வந்து வெளியிலே வந்துட்டோம். சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு தரிசனம். இதில் என்ன டியூஷனா நாங்கள் அதே மாதிரி ரைட் சைடு ரோ தான் பார்த்தீங்கன்னா வேகமாகவும் நடந்துச்சு. நாங்கள் லெஃப்ட் சைடு போகிறதா இருந்துச்சு. ஆனால் ரைட் சைடு நாங்கள் மாறினோம். பார்த்தா கடக்கடன்னு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். ஏதோ நாங்கள் பாப்பா ஊற்றிக்கிட்டு போனதுனால அந்த பெருமாளோட கருணையா என்னன்னு தெரியல.
நான் தான் புலம்பிட்டேன் நம்ம அந்த இதுக்கே போயிருந்துருக்கலாம் இங்க கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்புனேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. பாப்பா சேஃபா வந்தாச்சு, சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சு சரியான பண்ணீங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க குரூப்ல போய் மாட்டுறீங்கன்னா கண்டிப்பா பெட்ஷீட்டு அதுக்கப்புறமா உங்களால எவ்வளவு உங்களை கவர் பண்ண முடியுமோ ஷொட்டர் அதை மாதிரி எடுத்துட்டு போயிடுங்க. நான் எதுவுமே எடுத்துட்டு போகாம போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு எனக்கு அப்படியே விட்டாங்கன்னா எனக்கு சரியா ஞாபகமே இல்லை. ஆனா நாங்க எல்லாமே எடுத்துட்டு வந்தோம், எல்லாமே எடுத்துட்டு போனோம் நாங்களும். பட் வந்து நாங்க அதை எடுத்துட்டு போறதுக்கு அது உள்ள எடுத்துட்டு போறதுக்கு நாங்க மறந்துட்டோம். உண்மையா நான் வந்து அந்த ஒரு 2.5 hours வந்து பாத்தீங்கன்னா கொடுமையான கொடுமை நிறைய சரியான கொடுமை. மொட்டை வேற அடிச்சுட்டு அப்படியே தலையில வந்து ஜில்லு இறங்க இறங்க அப்படியே அந்த தலை வலி அந்த கீழே அப்படி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நான் வந்து நூலா போயிட்டேன். அதனால இவங்க 2 மணி நேரம் கஷ்டப்பட்டாங்க, நானும் ஆன்டியும் 2 மணி நேரம் நல்லா உட்கார்ந்துருந்தேன். ஏன்னா குடோன்குள்ள ஃபீடிங் ரூம் இருக்கு, அதுக்குள்ள இவங்க போயிட்டாங்க. இவங்க குடிச்சு அம்மா போயிட்டாங்க, அடைச்சிட்டாங்க அந்த ரூமே. உள்ள ஒரு சின்னோண்டு ஃபேன் இருந்துச்சு, அது எப்படின்னா நல்லா கத்த கத்த கத்தன்னு நல்லா அண்ணல்லா அப்படி இருந்துச்சா. பிளஸ் வந்து இந்த உட்காருவாங்கல்ல ட்ரெயின்ல எல்லாம் சீட் இருக்கும்ல, இப்படி இப்படி இருக்கும்ல அந்த மாதிரி நீட்ட சீட்டு. அதனால நானும் ஆன்ட்டி என்ன பண்ணிட்டோம், பாப்பா வச்சுட்டு அதுலயே படுத்துட்டோம். ஃபுல்லா ஃபீட் பண்ணிட்டு அங்கேயே நாங்க இருந்துட்டோம் ரெண்டு பேரும். அங்க வேலை செஞ்சவங்க சொன்னாங்க, இல்ல பாப்பா வத்துக்கிட்டு வெளில போவாதீங்க, ரொம்ப குளிரா இருக்கு, திறந்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க போங்க அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு அதுக்குள்ளேயே நாங்க இருந்ததுனால எங்க ரெண்டு பேருக்கு சுத்தமா தெரியல. ஆனா நானும் பாத்தீங்கன்னா இதே சுடிதார்ல ட்ரெஸ் கூட மாத்தாம தான் ஓடினேன், ஏன்னா நான் தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷால் மட்டும் போட்டிருந்தேன். எனக்கு வந்து அதுக்கு மேல என்கிட்ட எந்த துணி இல்ல, இவங்க கிட்டதான் பாவம் குளிர்ல போயிட்டு வந்தாங்க. சோ அவ்வளவுதாங்க, திருப்பதி முடிச்சுட்டாக்கி வந்துட்டோம். திருத்தணியில் வந்து அதே மாதிரி சாமி பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். எங்களால் வீடியோ அவ்வளோ கவர் பண்ணவே முடியல. வந்து போகல, ஏன்னா நான் 2 kilometers நடந்ததுனால எனக்கு ஸ்டிச்சஸ் பெயின் வந்துருச்சு. ப்ளஸ் வந்து என்னன்னா திருத்தணியில் வந்து எங்களை பார்க்கிங் கிட்ட விட்டாங்க. பார்க்கிங்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கே ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஏதோ ஸ்டெப்லாம் ஏறணும்னாங்க, என்னால் சுத்தமாக முடியல. சரி நீங்கள் போய் உண்டியல் காசு போட்டு வாங்க, நான் வேனில் இருக்கேன். நானும் ஆன்ட்டி மட்டும் இருந்துட்டோம், பாப்பாவை இருந்துட்டோம். ஏன்னா பாப்பா அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருந்தேன் ரொம்ப. அதனால இவங்க மட்டும் போய் போட்டுட்டு கைவிளிக்குதா. ஆமா ரொம்ப நேரமா முடிச்சுட்டு இருக்கு, 6 நிமிஷமா முடிச்சுட்டு இருக்கு, கைவிளிக்கிறதா. சோ இதெல்லாம் பண்ணி முடிச்சு நாங்க வந்து ஃபைனலா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 21 இல்ல 1 அங்கிள் வீட்டுல வரும்போது உள்ள வரும்போது சொன்னாங்க கரெக்டா 21 லாஸ்ட்ல வந்து பாருங்க திருப்பதி திருத்தணி எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். சோ நீங்க திருப்பதி போறதா தான் போங்க. பட் நீங்க போகும்போது கிரௌட் வந்துச்சு எங்க கேட்காதீங்க, நாங்க சுத்தமா கிரௌடே இல்ல. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் 4 months இப்படி பார்க்க போறீங்க. நானு அம்மா தம்பி அப்பா அங்கிள் எல்லாருமே வந்து வர மொட்டை அடிச்சுட்டோம். வந்து பூ முடி கொடுத்துட்டாங்க இவங்க. கொஞ்சம் அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க குடுக்கறத பார்த்த நான் வந்து வேண்டுதெல்லாம் கிடையாது, ஒருத்தவங்க குடுக்கறத பார்த்தோம் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா அடியில இருந்து வந்து 3 times கட் பண்ணி கொஞ்சோண்டு வந்து எடுத்துக்கிட்டாங்க என்கிட்ட இருந்து. அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதோட முடிச்சுதான். எனக்கு வந்து இதுக்கு கை தாங்க வலிக்குது பயங்கரமா. சோ ஓகேங்க, அகைன் வந்து பாருங்க சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா.